குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்னதுண்டு. கதை இல்ல சாமி, அவனுங்க எனக்கு காசு குடுக்கறது, நீ படிக்கிறது, நான் உத வாங்குறது, எல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. எதுவும் நிக்க மாட்டேங்குது. ஐயையோ, ஒரு நீ பொங்கிருச்சு, இப்ப என்ன பண்றது? அப்படியே இறக்கி வச்சிரு. அம்மா, நீ எது வரைக்கும் படிக்க போற? டாக்டர் வரைக்கும் படிச்சிரு, நான் படிக்க வச்சிடுறேன். அதெல்லாம் வேணாம், எனக்கு இந்த எக்ஸாம் எழுதினாலே போதும். ஐயா, படிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? என்கிட்ட மட்டும் நிறைய காசு இருந்ததுன்னு ஐயா, உன்னை இன்னும் நிறைய நிறைய படிக்க வைப்பேன். சரி விடுமா, ஏதோ மனசுல பட்டத சொல்லிட்டேன். முதல்ல இந்த பல்ப் லைட்டை மாத்தணும், இல்ல உன் கண்ணு தான் கெட்டு போகும். ஏய், சரியா உட்காந்து சாப்பிடு. உட்காந்தானே இருக்கான், எனக்கு இப்படியே உட்காந்து பழகிடுச்சு. ஏய் சொல்றேன்ல, ஒழுங்க உட்காரு, காலெல்லாம் ஒழுங்க மடிச்சு உட்காரு, சரியா உட்காரு. என்ன சட்னி மட்டும் சாப்பிடுற, அதுல இட்லி இல்லையா? இட்லி இருந்தது, அத நான் முதல்லயே சாப்பிட்டேன். இந்த ஊர் இட்லி எல்லாம் தூண்டு தான் இருக்கு, ஒரு வாய்க்கு கூட பத்தல. இந்தா இன்னொரு இட்லி வேணுமா? நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது. கேப்ப களியும் நாட்டுக்கோழி குழம்பும் தான், இந்த ரெண்டுமே போதும். உனக்கு இந்த கேப்ப களி எல்லாம் பண்ண தெரியுமா? இல்லப்பா, எனக்கு தெரியாது. தெரியாதா? நீ இந்த கறி எல்லாம் சாப்பிட மாட்டியா? சீ, பிராணிகளை எல்லாம் கொல்ல கூடாது. பிராணிகளை கொல்ல கூடாதா? நாங்க இந்த கல்லெல்லாம் உடைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப பசி வந்துச்சுன்னு வையன், இந்த கோழி புறம் எல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டோம். சொன்னா நம்ப மாட்டேன், அந்த நேரத்துல நாய் வந்தா கூட சாப்பிட்டுருவோம். என்ன சீங்கிற, என் கதையை நானே சொல்லிட்டே போலாம். கொன்னா பாவம் தின்னா போச்சு. ஏய் சரி, நான் படுத்து தூங்க போறேன், நீ வேணா அங்க வந்து படுத்துக்கோ. இன்னொரு வாட்டி நீ இப்படி எல்லாம் பேசின, அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஐயா, நான் ஏதோ சொல்ல கூடாத சொன்ன மாதிரி கோவப்படுற? நல்லா தின்னுட்டு உன் படிப்பை படிச்சுட்டு தூங்கு. எனக்கு என்ன வந்துச்சு? அவன் தூங்கிட்டானா? ம், தூங்கிட்டான். எழுப்பட்டுமா? வாடா. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? சாப்பிடுறீங்களா? வேணாம். வாட்டா, மச்சா செம்ம டயர்டா இருக்கு மச்சா, நாளைக்கு காலைல ஏந்திரிக்க முடியுமான்னு தெரியல. எதுக்குடா டென்ஷன் ஆகுற, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உன்னை எழுப்பி விட்டுறோம். ஹேய், மூச்சு போடுற தம்பி. சிவா, நீச்சல் தெரியும்னு கதை விட்டு எப்படி மாட்டிக்கிச்சு பத்தியா? ஏய் கத்துக்கிட்டியா? எதிர்த்து பேசுறவங்கள அடிச்சு மிரட்டுறது இல்ல? அப்புறம் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன்ல கையெடுத்து கும்பிட்டு நிப்பாள்ல ஒருத்தன், ஏதோ ஒரு கட்சிக்கு தலைவர் சொல்லிட்டு அதுக்கு கீழே பெரிய சைஸ்ல உங்க பேரை போட்டுக்க வேண்டியது. என்னடா பிளாக் கோப்ரா, இவன் கூட செட் ஆயிட்டியா? என்ன ட்ரைனிங்கா? என்ன சார் பண்ணது, வயிற்று பொழப்பு இருக்குல்ல, நான் என்னத்த படிச்சு கிழிச்சிட்டேன்? அவன் காசு கொடுத்து கூட இருக்க சொன்னா நான் இருக்கேன், அவ்வளவுதாங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. நீ எத்தனை பேர் அடிச்சிருக்க? ஐயோ, நான் அப்படிலாம் பண்ணது இல்லைங்க ஐயா, இவர் எனக்கு செலவு காசு கொடுப்பாரு, அதனால நான் அவர் கூட இருக்கேன். என்னடா ஃபைனான்சரை கொடுக்குறியா நீ? சரி, தோப்பு கிட்ட கூட்டு போ சார். ஏய், கூட்டிட்டு போடா. வேணாம் சார். Thank you.
ரெட்டை கொலை பண்ணணும்னு கூட இவ்வளவு நிம்மதியா தூக்கம் வருமா? டேய், நீயும் தானே அவங்க கூட இருந்த? சார் ப்ளீஸ் சார், ஒண்ணு பண்றாதீங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். எனக்கும் கொஞ்ச நாள் தூக்கமே வர மாட்டேன். இங்க வாங்க, இதே லொகேஷனு ஆனா வேற பேசினு, இதே பொசிஷன்ல நீங்க ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி சூழ்நிலை வரலாம். இந்த சோக்கெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கு மரியாதை வாழ்ந்தீங்கன்னா உயிரோட வாழலாம், இல்லனா போட்டோ தான். எப்படி வேணும்னாலும் பிறந்திருக்கலாம், ஆனா எங்க ஏல செத்துறாதீங்க. ஹே, ஒரு நாளாவது சிவாவை எனக்காக விட்டுக்கூட, நானாவது சீரியஸா ட்ரை பண்றேன். தீபா, என்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்ககிட்ட? பூர்ணி, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எதுவும் இல்லைங்கிற, ஆனா அவன் கூட தான் இருக்க. நீ ஒண்ணு பண்ண, முதல்ல அவனை விட்டுட்டு வந்துரு, அப்புறம் என் கூட ஹாஸ்டல்ல தங்கிக்க. படம் யார் கொடுப்பா? ஒருவேளை நீ கொடுத்தாலும் உன் கூட நான் வரமாட்டேன். சிவாக்கு என்னை விட வேற யார் இருக்கா? அதே தாண்டி நான் லவ்னு சொல்றேன். தீபா, என்ன டார்ச்சர் பண்ணாத, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சிவா, சிவா, சுந்தரனா, அந்த திரி இன்னும் சரியா எரியல பாரு, போனா பாருண்ணா. எம்மா மழை வருது, எல்லாரும் சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. உன் கொரட்ட சத்தம் தாங்க முடியல. ஓ நீயா? நான் அம்மாவும் நினைச்சேன். எப்படி கொரட்ட விடுற தெரியுமா நீ? நானா கொரட்ட? ஏதாவது ரயில் வண்டி ஏதாவது போயிருக்கு தாயி. இன்னொரு தடவை உன் கொரட்டு சத்தம் கேட்டுச்சுன்னு வை, கொன்னே போட்டுருவேன்.